Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. In this video, we will viewers in the comments on this video. We will talk positive thinking about this video. This is the video. எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம எப்பயுமே நல்ல எண்ணங்களை மனதில் வந்து வளர்த்துக்கணும். அந்த மாதிரி வளர்க்கும் போது தான் நம்ம லைஃப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இதை வந்து ஒரு கதை மூலமாக உங்களுக்கு சொல்ல நான் நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்து ஒரு சன்னியாசிக்கிட்ட வராங்க. வந்துட்டு என் லைஃப்பில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எப்போ பார்த்தாலுமே ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னால் வந்து அதை சால்வ் பண்ணவே முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த சன்னியாசி அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் ஒரு எறும்பு புத்துக்கிட்ட வந்து நிற்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் நீ இங்கேயே நில்லுப்பா, அந்த எறும்புகள் செய்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டே இரு, நான் வரேன்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. அந்த ஆளும் அந்த இடத்துலேயே ஒரு 10-15 நிமிஷம் நிற்கிறான். அவன் எல்லா எறும்புகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போது ஒரு எறும்பு வந்து ஒரு சின்ன வந்து அரிசியை வந்து ஒரு சின்ன அரிசி மணியை தூக்கிட்டு போகுது. அதால் தூக்கவே முடியல, இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு அதை வந்து தூக்கிட்டு போகுது. அது போகிற பாதையில் வந்து ஒரு சின்ன விரிசல் இருக்குது. இப்போ அதை வந்து தாண்டி போகணும். அது போகும்போது கண்டிப்பாக அந்த எறும்பும் உள்ளே உளுந்துடும், அந்த அரிசிமணியும் உள்ளே உளுந்துடும். என்ன செய்கிறதுன்னு அது ஒரு நிமிஷம் யோசிக்குது. அந்த அரிசிமணியை எடுத்து அந்த விரிசல் மேலே வச்சுட்டு அது மேலே ஏறி அந்த பக்கம் போயிடுது. அதுக்கப்புறம் அரிசிமணியை எடுத்துகிட்டு போகுது. இதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த சின்ன எறும்புக்கு இருக்கிற அறிவு கூட நம்மளுக்கு இல்லையே, பிரச்சனைகள் வந்து வாழ்க்கையில் வரும் தான், இல்லைன்னு சொல்லலை, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிதானமாக யோசிக்கணும். ரொம்ப பதட்டமாக நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து நல்லா திங்க் பண்ணவே முடியாது, அப்போ எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பு தப்பாக தான் வரும். அப்புறம் சன்னியாசி அவர்கிட்ட வர்றாரு. என்னப்பா என்ன நோட் பண்ண, நான் இந்த மாதிரிலாம் பார்த்தேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். சொன்னதுமே இதுக்கான விடை வந்து இதுதான்ப்பா, உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமே நீ தான், அந்த மூல காரணம் நீயாக இருக்கும்போது நீயாக தான் அதுக்கான விடையை வந்து நீ கண்டுபிடிச்சு நீ சால்வ் பண்ணணும். அந்த சின்ன எறும்பு எப்படி வந்து அதோட பிரச்சனையை சால்வ் பண்ணிச்சு, நீ திங்க் பண்ணினா உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லவும் அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக போயிடுறான். இன்னொரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஊரில் வந்து கிராமத்தில் வந்து ஒரு விவசாயி இருக்கிறான். அந்த ஊரில் வந்து தண்ணியே கிடையாது. அவன் வந்து பக்கத்து கிராமத்துலேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அவன் வந்து ரொம்ப ஏழை. அவங்ககிட்ட 2 பானை இருந்தது. ஒரு பானை வந்து நல்லாயிருக்கும், இன்னொரு பானை வந்து ஓட்டையாக இருந்தது. அவன் வந்து ஒரு கம்பில் 2 பக்கமும் வந்து பானையை கட்டி அடுத்த கிராமத்துக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவான். அவன் வரும்போது ஒரு பானையில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், இன்னொரு ஓட்டையாக இருக்கிற பானையில் பாதி தான் இருக்கும். உடனே அந்த ஓட்டப்பானை வந்து அழுதுச்சான் நல்ல பானைக்கிட்ட. இந்த மாதிரி நான் யாருக்குமே யூஸே இல்லை, என்னால் வந்து இந்த விவசாயிக்கு வந்து பிரயோஜனமாக இருக்க முடியல, ஃபுல்லாக தண்ணி கொண்டு வர முடியல, ஏன்னா ஏற்கனவே வந்து நான் ஓட்டையாக இருக்கேன் அப்படின்ட்டு. உடனே நல்ல பானை சொல்லித்தான், நாளைக்கு போகும்போது உன்னுடைய பாதையும் பார், என்னுடைய பாதையும் பார் அப்படின்ட்டு. அந்த நல்ல பானை இருக்கிற பக்கத்தில் வந்து வெறும் வந்து முள் செடிகள், இந்த மாதிரி காஞ்சி போன செடிகள் தான் இருந்தது. ஆனால் இந்த ஓட்ட பானை இருக்கிற வழி எல்லாமே நல்ல செடிகள், எல்லாம் பூ பொத்து ரொம்ப அழகாக இருந்ததான். உடனே நல்ல பானை சொல்லிச்சான், பாரு உன்னோட பானையிலிருந்து வழிஞ்ச நீரால் தான் இந்த செடிகள் எல்லாம் நல்லா பூத்து குலுங்குது, நீ வந்து பிரயோஜனப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கக்கூடாது, ஒன்னாலேயும் யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லித்தான். உடனே வந்து இந்த ஓட்டப்பானிக்கு ரொம்ப ஆறுதலாக ஆயிடுச்சான். எப்பயுமே நம்மளை வந்து ரொம்ப தாழ்வாக நினைக்கக்கூடாது, எதுவும் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங்கு வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். நம்மளால் முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும். இம்பாசிபிள் அப்படின்ற வேர்ட்லேயே வந்து பாசிபிள் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது, அதை நீங்கள் வந்து மறக்கவே கூடாது. உலகத்தில் நம்மளால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும். இந்த ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.